சக்சஸ் ரெசிபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். நீங்க இந்த சேனலை புதுசா விசிட் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அதோட சேர்த்து அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ போன வீடியோல நம்ம ஆர்டிகல் 311 பத்தி பார்த்திருந்தோம். சோ ஆர்டிகல் 311ல ஏ டு செட் என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்திருந்தோம். சோ நீங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. கடந்த 2 வாரங்களா ஆன்லைன்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிஎஸ்பிபி பள்ளியை சேர்ந்த அந்த ஆசிரியர் குறித்த ஒரு விஷயம் தான். இப்ப இந்த வீடியோல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலை பத்தியோ அந்த ஆசிரியரை பத்தியோ அவர் மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா, அவரு அவர் வந்து உண்மையில அந்த தவறுகள் செய்தாரா, இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே நம்ம பார்க்க போறது கிடையாது. என்னோட போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடந்தாலும் பரீட்சைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கிய விஷயங்களை தூர விட்டுறணும். இதுதான் ஒரு சீரியஸான ஆஸ்பிரன்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ இது ஒரு எஜுகேஷன் சேனல்ங்கிறதுனால இந்த ஸ்கூலை பத்தியோ அந்த ஆசிரியரை பத்தியோ எந்த ஒரு விஷயமே நம்ம பார்க்க போறது கிடையாது. அதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு என்ன கேட்கலாம், என்ன சட்ட ரீதியா என்ன விஷயங்கள் இருக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வைரலான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த வாத்தியாரை வந்து போக்சோ ஆக்ட் கீழே தான் கைது பண்ணிருப்பாங்க. சோ இந்த வீடியோல வந்து நம்ம போக்சோ ஆக்ட பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். போக்சோ ஆக்ட பத்தி 8 முக்கியமான விஷயங்கள், கொஸ்டின்ல கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 8 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. போக்சோ ஆக்ட பத்தி நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னா அந்த போக்சோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான ஃபுல் ஃபார்ம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். சோ இது கூட கேள்வியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா டீப்பா படிச்சு போயிருவாங்க, இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை படிக்காம போயிருவாங்க, ஆனா எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளா கேட்டு வச்சிருவாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். சரி, அடுத்ததான் அந்த போக்சோ ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்கான். கேர்ள் சில்ட்ரன், பாய் சில்ட்ரன் அப்படின்னு ஜெண்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. பொதுவா போக்சோ ஆக்ட்னாலே பெண்கள் பயன்படுத்த பெண்களோட பாதுகாப்புக்காக பயன்படுத்தக்கூடிய சட்டம் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த சட்டம் ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்களையும் யாராவது செக்ஷுவலா அட்டாக் பண்ணாங்கன்னா ஆண்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். சோ இந்த சட்டம் வந்து ஜெண்டர் நியூட்ரல், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டம். சோ இது கூட கேட்கலாம், போக்ஸ் ஆக்ட் எந்த ஒரு ஜெண்டருக்கு உண்டானது அப்படின்னு கேட்டா டக்குன்னு பெண்கள் நம்ம டிக் பண்ணிடக்கூடாது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான் இந்த போக்சோ சட்டம். நம்ம பார்க்க போற ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த போக்சோ ஆக்ட் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் இந்த போக்ஸ் ஆக்ட் வரும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்டோட மினிஸ்டர் யாருன்னா ஸ்மிருதி இரானி. இவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ராஜ்யசபாவோட மெம்பர். சரியா, சோ எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்டோட மினிஸ்டர் யார் அப்படின்னா ஸ்மிருதி இரானி. இவங்க ஒரு ராஜ்யசபா மெம்பர். இந்த சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2012 ஆண்டு தான் கொண்டு வந்தாங்க. சோ 2012 ஆண்டே இது வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி 2012 ஆண்டே பிரசிடென்டோட ஒரு ஒப்புதல் வாங்கி இந்த சட்டம் வந்து ஆக்டிவ்க்கு வந்துருச்சு. சோ போக்சோ ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2012 ஆண்டு. அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த போக்சோ ஆக்ட அமல்மெண்ட் பண்ணதை பத்தி. இந்த போக்சோ ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க 2019ல. இந்த போக்சோ ஆக்ட் பார்த்தோம் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே வருது. சோ 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சில்ட்ரன், 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த சட்டம்னு பார்த்தோம். சோ இதை வந்து 2019 ஆண்டு அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இதோட அமெண்ட்மெண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழே கைதாரவங்களுக்கு டெத் கூட பனிஷ்மெண்டா கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த 2019 சட்டத்தை அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்னன்னா போக்சோ ஆக்ட வந்து ஒரே ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க 2019 ஆண்டு. நிறைய புது ப்ரொவிஷன்ஸ் அதுல கொண்டு வந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா போக்சோ சட்டத்தின் கீழே கைதாகக்கூடிய ஒரு நபருக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம்.
சோ இந்த ஒரு காலகட்டத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய வந்து நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா தந்தையே வந்து மகளை வந்து வன்புணர்வு செய்து கொலை செய்து விட்டார், அண்ணனே வந்து தங்கையை வந்து வன்புணர்வு செய்து கொலை செய்து விட்டான், இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு தந்தையை விட ஒரு பாதுகாப்பான ஒருத்த இருப்பாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்ப அவரே அப்படி செய்யறாரு அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம எல்லா தந்தைகளையும் நம்ம மோசம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. சோ அதே மாதிரிதான் ஒரு சில பேர் செய்யறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி எல்லாத்தையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறது வந்து மிகவும் ஒரு தவறான விஷயம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் குரு.